வணக்கம் நண்பர்களே. ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய வீட்டுக்கு வெளியில் ஒரு பெரிய விளை நிலம் வச்சுருந்தார். ஒரு நாள் அவருக்கு ஓய்வு நேரம் கிடைச்ச போது அந்த நிலத்தில் இருக்கிற பயிர்களுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு இருந்தார். ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறம் நேரம் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கையில் இருக்கிற வாட்சை பார்க்குறாரு. ஆனால் வாட்சை காணும். அவர் ஒரு பெரிய பணக்காரர், இன்னொரு வாட்ச் வாங்குறது அவருக்கு சர்வசாதாரணமான ஒரு விஷயங்க. ஆனால் இந்த வாட்ச் அவருக்கு ஒரு விசேஷமான வாட்ச். அவருடைய தந்தை மரணம் அடையிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வாட்சை இவர்கிட்ட கொடுத்தார். எனவே அந்த வாட்ச் காணாமல் போனதில் இவர் ரொம்ப கவலை அடைஞ்சாருங்க. அந்த விளைநிலத்தில் தேடி பார்க்குறாரு, ஆனால் வாட்ச் கிடைக்கவே இல்லை. இவர் தேடுறத பார்த்த ஒரு சில 10ஆம் வகுப்பு மாணவர்கள் என்னங்க ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. பணக்காரர் விவரத்தை சொல்கிறாரு. நாங்கள் கண்டுபிடிச்சு தரோம் அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க. நீங்கள் வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னது 1 லட்சமா அப்படின்னு இன்ப அதிர்ச்சி அடைஞ்ச மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக வாட்சை தேடினாங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டாங்க. எங்களால் கண்டுபிடிக்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க வாட்சை தேடும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற 5 வயசு பையன் அதை ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த பையன் பணக்காரர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். நான் உங்கள் வாட்சை கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொன்னான். நான் தேடின கிடைக்கல, அந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேடினாங்க, வாட்ச் கிடைக்கல. நீ சின்ன பையன், உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அந்த பையன் கெஞ்சினான். சரி நீ தேடு, நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டார். 10 நிமிஷங்களுக்கு அப்புறம் டீ குடிச்சிட்டு வெளியில் வந்தார். இந்தாங்க உங்கள் வாட்ச் அப்படின்னு அந்த சின்ன பையன் வாட்சை அவர்கிட்ட கொடுத்தான். தொலைஞ்சு போன வாட்சை பார்த்ததுக்கப்புறம் அந்த பணக்காரர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாருங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு 1 லட்சம் ரூபாயை எடுத்துக்கிட்டு வந்தார். அந்த பையனை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட அந்த 1 லட்சம் ரூபாயை அவர் கொடுத்துட்டார். எங்களால் வாட்சை கண்டுபிடிக்கவே முடியல, நீ எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த பணக்காரர் சின்ன பையனை கேட்டார். அந்த நிலத்தில் என் காதை வச்சு அமைதியாக கவனித்தேன். அந்த வாட்சு டிக்கு டிக்கு அப்படின்னு சத்தம் போடுறது எனக்கு நல்லா கேட்டது. மெல்லமாக அந்த சத்தம் வர திசையை நோக்கி நான் நகர்ந்தேன், வாட்சை வெற்றிகரமாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இவ்வளவு தாங்க விஷயம். ஒரு பிரச்சனை வரும்போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அந்த அமைதியில் அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்கள் மனசுலேருந்து வெளியில் வரும். மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. அடுத்த முறை ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது இதை நீங்கள் செய்வீங்களா, உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.